வேதாகம நகரங்கள் பற்றி வார வாரம் பார்த்து வருகின்றோம். போன வாரம் பாபிலோனை பற்றி பார்த்தோம். இந்த 11வது எபிசோடில் இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக அந்த காலத்தில் உலகத்தில் 7 அதிசயங்களில் ஒன்றான பாபிலோனில் இருந்த தொங்கு தோட்டம் பற்றியும், எப்படி பெர்சியர்கள் இந்த பாபிலோனை முறியடித்தனர் என்பது பற்றியும், பாபிலோனின் கோவில்கள் பற்றியும், அவர்களின் சடங்காச்சாரங்கள் பற்றியும், குறி சொல்லுதல் மந்திரங்கள் போன்றவற்றை பற்றியும், பாபிலோனின் தங்கம் பற்றியும் பல ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பைபிளை இனி நீங்கள் படிக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நமது பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் லிஸ்டில் நீங்கள் இணையவில்லை என்றால் சீக்கிரம் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். என்னதான் இந்த பாபிலோனுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும், பாபிலோன் என்று சொன்ன உடனே நமது ஞாபகத்திற்கு முதலில் வருவது இந்த தொங்கு தோட்டம்தான். கிமு 400 வாழ்ந்த கிரேக்க சரித்திர ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் என்பவர் இந்த பாபிலோனில் இருந்த தொங்கு தோட்டத்தை அந்த காலத்தின் உலக அதிசயங்களாகிய 7 என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று உலக அதிசயங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ அவற்றை சொல்ல வேண்டியது வரும். எல்லாமே அதிசயங்கள்தான். ஆனால் அந்த கால சமுதாய வளர்ச்சி, விஞ்ஞான தொழில்நுட்ப வசதிகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த கல்தேயர்கள் என்று அழைக்கப்பட்ட பாபிலோனியர்கள் பிரம்மாண்டம் செய்திருப்பது தெரிய வரும். ராட்சத கிரேன்கள் இல்லாமலேயே உயரங்களுக்கு பாறைகளை கொண்டு சென்றிருக்கின்றனர். மோட்டார் பம்புகள் இல்லாமலேயே மாடிகளுக்கு தண்ணீர் கொண்டு போயிருக்கின்றனர். இன்றைய காலத்தில் தொங்கு தோட்டம் வளர்ப்பதெல்லாம் மிக சுலபமான காரியம், விஞ்ஞானத்தினால் சுலபமாகிவிட்டது. ஆனால் இந்த கல்தேயர்கள் விஞ்ஞான மாயாஜாலம் எதுவும் இல்லாமல் இப்படி ஒரு தொங்கு தோட்டத்தை கட்டிடமாக கட்டியிருப்பது உலக அதிசயம்தான் அல்லவா? பழங்கால சரித்திரம் இந்த தொங்கு தோட்டம் பற்றி சொன்னாலும், இன்று சிதலமடைந்து போன பாபிலோன் குவியல்களுக்கு நடுவில் இந்த தொங்கு தோட்டத்தை கண்டுபிடித்து அடையாளம் காட்டிய பெருமை டாக்டர் கோல்ட்வேயை மட்டுமே சாரும். இந்த தொங்கு தோட்டம் இருக்கும் இடம் பற்றி ஆராய்ச்சியாளர் டாக்டர் கோல்ட்வே சொல்வதை பார்ப்போம். நேபுகாத்நேச்சாரின் அரண்மனைக்கு வடகிழக்கே பாபிலோனின் மிக முக்கியமான இஷ்டார் என்கின்ற வாசல் அமைந்திருக்கின்றது. அதன் அருகில் உள்ள பிரம்மாண்டமான இடிபாடுகள் தான் சிதைந்து போன அந்த காலத்து தொங்கு தோட்டம். இதன் விசேஷம் பற்றி அவர் சொல்வது என்னவென்றால், பழங்காலத்து கல்தேய சிகிராத் என்கின்ற கோயில்களின் கட்டிட பாணியை பின்பற்றி அடுக்கடுக்கு மாடிகளாக கட்டப்பட்டதுதான் இந்த தொங்கு தோட்டம். வழக்கம் போல சுட்ட செங்கல் ஏராளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் ஒவ்வொரு அடுக்குகளிலும் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட 100 வகை தாவரங்களும் வளர்க்கப்பட்டு வந்தது. கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு இடையில் கிடைத்திருக்கும் பல வகை வேர்கள் மற்றும் விதைகளை ஆராய்ந்து பார்த்ததில் இதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த தோட்டத்திற்கு எப்படி தண்ணீர் பாய்ச்சுவது? கீழிருந்து மேலே மோட்டார் பம்ப் இல்லாத காலத்தில் தண்ணீரை கொண்டு போனது எப்படி சாத்தியமானது என்பதை பற்றி பார்ப்போம். பழங்காலத்து ஹைட்ராலிக் அமைப்பை கொண்டு தண்ணீர் இப்படியாக மேலே ஏற்றப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த ஹைட்ராலிக் முறை என்பது சங்கிலிகளை கொண்டு நீர் உறிஞ்சப்படும் செயின் பம்பிங் முறையை போன்றது. டாக்டர் கோல்வேயை போல பாபிலோனில் அகழ்வாராய்ச்சி செய்த டாக்டர் இ அங்கர் என்பவர் தொங்கு தோட்டம் அமைக்கப்பட்டிருந்த இடம் சாதாரண தரை அளவிலிருந்து சுமார் 60 உயரமான இடத்தில் கட்டப்பட்டிருந்தது என்று கூறுகின்றார். நமது நாட்டில் தாஜ்மஹாலுக்கு பின்னால் மும்தாஜ் கதை இருப்பது போல, இந்த பாபிலோனியர்களின் தொங்கு தோட்டத்திற்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கின்றதாம். நேபுகாத்நேச்சாரின் பிரியத்திற்குரிய மனைவி அமித்தீஸ், இவள் மேதிய ராஜாவாகிய ஆஸ்டியாக்கின் மகள். திருமணமாகி பாபிலோனுக்கு வந்த அமித்தீஸ் இந்த கல்தேய நாட்டில் அவர்களின் மேதிய நாட்டை போல மலைகளும் மலை தாவரங்களும் இல்லை என்று கண்டு மிகவும் வெறுத்து போனாளாம். அடிக்கடி அவளுக்கு வீட்டு நினைவு உண்டாகி அவள் வியாதிப்பட்டு கொண்டே இருந்தாளாம். ஆகவே அவளை மகிழ்ச்சி படுத்துவதற்காக செயற்கையாக ஒரு மலை மாதிரி தோற்றமளிக்கும் தொங்கு தோட்டத்தை கட்ட தீர்மானித்தானாம் இந்த நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சார் எப்படிப்பட்ட கணவனாக இருந்திருக்கின்றான் பாருங்கள். இன்றைய காலத்திலெல்லாம் மனைவி கேட்ட ஒரு புடவையை வாங்கி கொடுக்கவே பல கணவன்மார்கள் யோசிக்கின்றனர். ஆனால் நேபுகாத்நேச்சார் மனைவி கேட்காமலேயே உலக அதிசயமாகி அந்த தொங்கு தோட்டத்தை அவளுக்காக உண்டாக்கி கொடுத்திருக்கின்றார். இந்த தொங்கு தோட்டத்தை தவிர பாபிலோனில் இன்னும் பல காரியங்கள் இருந்திருக்கின்றது.
பிரம்மாண்டமான மதில்களையும் தங்கத்தினாலான தளங்களையும் கொண்ட பாபிலோன் சற்று சாய்ந்த செவ்வக அமைப்பில் இருந்திருக்கின்றது. முக்கிய பட்டணத்தின் அளவு 3500 மீட்டர் நீளமும் 2000 மீட்டர் அகலமும் கொண்டிருக்கின்றது. இதன் முக்கிய அச்சு வடகிழக்கு தென்மேற்காக சரிந்திருப்பதினால்தான் இது சாய்ந்த செவ்வகமாக காணப்படுகின்றது. இந்த பாபிலோனை இரண்டாக உடைத்து கொண்டு வடக்கு தெற்காக யூஃப்ரேட்ஸ் நதி பாய்கின்றது. இந்த பாபிலோனுக்குள் பாய்கின்ற யூஃப்ரேட்ஸின் கிழக்கு கரை பகுதியில்தான் பிரம்மாண்டமான அரண்மனையும் ஏராளமான கோயில்களும் காணப்படுகின்றது. இந்த பாபிலோனில் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு செல்ல வேண்டுமானால் யூஃப்ரேட்ஸ் நதியை கடந்து செல்ல வேண்டும். எனவே கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைப்பதற்காக 3 பெரிய பாலங்கள் ஊருக்குள்ளாகவே இருந்திருக்கின்றது. பாபிலோனை சுற்றி கட்டப்பட்டிருந்த பலம் வாய்ந்த அரண்கள் யூஃப்ரேட்ஸ் நதி இப்படி நடுவாக பாய்வதினால் ஆற்றிற்கு குறுக்கேயும் இந்த ஆற்றின் போக்கை பாதிக்காமல் கட்டப்பட்டிருந்தது. அதாவது இந்த யூஃப்ரேட்ஸ் நதி கோட்டை சுவருக்கு கீழே நகருக்குள் பாய்ந்து மறுபுறம் வெளியேறுமாம். இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அமைப்பு தான் கடைசியில் பாபிலோனுக்கு கண்ணியாக மாறியது, ஆபத்தாக முடிந்தது. எப்படி என்று பார்க்கலாம். கிமு 539 பாரசீகர்கள் அதாவது பெர்சியர்கள் பாபிலோனை முற்றுகையிட்டனர். இந்த பெர்சியர்களுக்கு விரோதமாக பாபிலோன் கோட்டையின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது. வானத்திற்கும் பூமிக்குமாக நிற்கின்ற இந்த பிரம்மாண்டமான பாபிலோன் கோட்டை சுவரை இடிப்பது என்பது சாதாரண காரியமா என்ன? பாபிலோனின் வெளிக்கோட்டை சுவர் மட்டும் சுமார் 300 அடி, அகலம் 87 அடி. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தகர்த்து விட்டு உள்ளே சென்றாலும் இதைவிட வலுவான மற்றொரு சுவர் இருக்கும். இவ்வளவு பயங்கரமான சுவர்களை இடித்து கொண்டு நுழைவது, கண்ணமிட்டு நுழைவது என்பது முடியவே முடியாத காரியம். எனவே இதற்கு மாற்று வழியை யோசித்த பெர்சியர்கள் கோட்டைக்குள்ளாக பாய்கின்ற ஆற்றை அகழிவிட்டு திசை திருப்பிவிட்டனர். இதனால் ஊருக்குள் போகின்ற ஆற்று பாதை வற்றிவிட அந்த பாதையை பயன்படுத்தி சுவருக்கு கீழாக பெர்சியர்கள் பெருச்சாளிகளைப் போல நுழைந்து விட்டனர். இது அபாரமான ஊடுருவல் அல்லவா? கிமு 539 உள்ளே நுழைந்த பெர்சிய மன்னனாகிய கோரேஸ் என்பவர் பாபிலோனை முற்றிலுமாக கொள்ளையிட்டு தன் வசமாக மாற்றிவிட்டார். இப்படித்தான் பாபிலோனின் அழிவு நிகழ்ந்தது. பொதுவாக பாபிலோனை சுற்றி இருக்கின்ற சுவர்கள் தான் உலக புகழ் பெற்றவை. கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, பயணம் செய்பவர்களும் சரி, மிகவும் அதிசயம் வாய்ந்ததாக கருதியது இந்த பாபிலோனின் மதில் சுவர்களைத்தான். இன்று கூட இந்த பாபிலோனின் மதில் சுவர்களை சற்று இடிந்த நிலையில் நாம் பார்க்க முடியும். இன்றளவும் மெருகுடனும் பளபளப்புடனும் காணப்படும் மிக பிரம்மாண்டமான சுவர்கள் இது. பளபளப்பான பளிங்கு கற்களினாலான மிக அலங்காரமான இந்த சுவர்களில் எருதுகள், வலுசர்பம், சிங்கம் போன்றவை பல வண்ணங்களில் வரையப்பட்டிருக்கின்றது. அரண்மனையிலிருந்து இஷ்டார் வாசல் வரை போகின்ற நீண்ட வீதிக்கு ஊர்வல வீதி என்று பெயர். பாபிலோனிய மொழியில் சொல்ல வேண்டுமானால் ஐப்பர் சாபு என்று சொல்ல வேண்டும். இந்த தெருவின் நீண்ட மதில் சுவர்கள் பாபிலோனிய மதில் சுவர்களை விட விசேஷமானதாக இருந்திருக்கின்றது. நீல நிற ப்ளூ கலர் பளிங்கு கற்களை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த இந்த சுவர்களில் இஷ்டார், மார்தூக் போன்ற தெய்வங்களின் பராக்கிரமங்களை வெளிப்படுத்தும் சித்திரங்களையும் எருது, சர்ப்பம் போன்றவற்றின் படங்களையும் வரைந்து வைத்திருக்கின்றனர். இந்த சுவர்கள் மீது ஏன்தான் இந்த பாபிலோனியர்களுக்கு இத்தனை மோகம் என்று தெரியவில்லை. அதுபோக சுவர்களுக்கென்று அக்டோபர் மாதத்தில் தனியாக ஒரு திருவிழாவை நடத்தியிருக்கின்றனர். இந்த சமயத்தில் சுவர்களுக்கு முன்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று நேபோ, மார்தூக் ஆகிய தெய்வங்களின் பெயரினால் பல ஆராதனைகளையும் பலியிடுதலையும் நடத்தியிருக்கின்றனர். அக்காத் என்கின்ற எழுத்துக்களில் கிடைத்திருக்கின்ற வட்டுருக்குகள் இந்த விழாவை பற்றி சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. இந்த பாபிலோனியர்கள் சுவர்களை கடவுள்களின் புஸ்தகம் என்று கருதினர். நேபோ, பேல், மார்தூக் ஆகிய தெய்வங்கள் எல்லாம் சுவர்களின் மூலமாக தங்களுடன் பேசியதாக கருதினர். இந்த திருவிழா காலங்களில் நேபோ மற்றும் மார்தூக் இவற்றின் பூசாரிகள் அனைவரும் நரபலி இரத்தத்தை எடுத்து அதை எண்ணெயுடன் கலந்து சுவற்றின் மீது வீசி அடிப்பார்களாம். இப்படியாக சுவற்றில் விசிறி அடிக்கப்பட்ட இரத்தம் சிதறல் வடிவில் உண்டாகும் கோலங்களை கண்டு அதை சித்திர எழுத்துக்களாக கற்பனை செய்து கொண்டு அதை ஒரு செய்தியாக படிப்பார்களாம். நம்மில் பலர் மேகங்களில் சில படங்களை கற்பனை செய்து பார்ப்போம் அல்லவா?
அதே போலவே இந்த பூசாரிகள் அனைவரும் சுவரில் வடிந்த நீர்த்தாரைகளை படித்து பாபிலோனிய கடவுள்கள் அவர்களுக்கு செய்தி அனுப்பியிருப்பதாக கற்பனை செய்து சொல்வார்களாம். குறிப்பாக யுத்த காலங்களில் கடவுள்களின் சித்தத்தை அறிவதற்காகவும் மற்றும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் இந்த சுவர் முறை பயன்படுத்தப்பட்டு வந்தது. நமது பைபிளில் பெல்ஷாத்சார் காலத்தில் தேவனுடைய விரல் தோன்றி ஒரு சுவற்றில் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதிய சம்பவம் சட்டென்று நமக்கு ஞாபகம் வருகின்றதல்லவா? பாபிலோனியர்களின் பாணியிலேயே நமது தேவன் அவர்களுக்கு செய்தியை கொடுத்ததை பார்க்கின்றோம். பொதுவாக இந்த பாபிலோனியர்களை கல்தேயர்கள் என்று அழைப்பது வழக்கம். இந்த கல்தேயர்களின் பூர்வ மொழி அக்காத், அதாவது அக்காடியன் என்பதாகும். சில காலங்களுக்கு பின்பாக இந்த கல்தேயர்கள் அராமிக் மொழியை பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தனர். தானியல் காலத்தில் பாபிலோனில் பேசப்பட்டு வந்த மொழி அரமேயு என்பதுதான் என்பதை தானியல் 1:4 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். யூதர்களின் பூர்வீக மொழி எபிரேயு மொழியாக இருந்தாலும் கூட பாபிலோனில் அவர்கள் அடிமையாக இருந்த காலத்திலிருந்து அரமேயு மொழியை அவர்கள் முக்கிய மொழியாக வைத்து கொண்டனர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அரமேயு மொழியில்தான் அதிகம் பேசினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படியாக இந்த பாபிலோன் நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நகரம். பாபிலோனுக்கு 8 வாசல்கள் இருந்தது. இந்த வாசல்களில் வடக்கு வாசலான இஷ்டார் வாசல்தான் மிக சிறப்பும் புகழும் வாய்ந்ததாக இருந்தது. இதை ஒட்டித்தான் புகழ்பெற்ற இஷ்டார் கோயிலும் தொங்கு தோட்டமும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற முக்கியமான வாசல்கள் மேற்கே மார்துக் வாசல், கிழக்கே ஆதாத் வாசல், தெற்கே இன்னில் வாசல் என்று பல இருக்கின்றது. எப்படி இந்த பாபிலோன் செல்வ செழிப்பிற்கு பெயர் பெற்றதோ அதே போல குறிகாரர்கள், பில்லிசூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், ஜோசியக்காரர்களுக்கும் புகழ் பெற்றதாக இருந்தது. நேபுகாத்நேச்சார் காலத்தில் மட்டும் சுமார் 12,000 மந்திரவாதிகள் பெயர் பெற்றவர்களாக, புகழ் பெற்றவர்களாக தேசத்தில் இருந்தனராம். அதுபோக இறந்தவர்களுடன் பேசுபவர்கள், இரவில் நட்சத்திரங்களை கொண்டு குறி சொல்பவர்கள், எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் படம் பார்த்து கதை சொல்லும் தீர்க்கதரிசிகள், சோழி போட்டு ஜோசியம் சொல்லுபவர்கள், கிளிஜோசியக்காரர்கள் என்று எல்லா குறி சொல்பவர்களும் இந்த பாபிலோனில் தான் இருந்திருக்கின்றனர். இந்த பாபிலோனில் மற்றொரு சிறப்பு பொன், அதாவது தங்கம். பாபிலோனின் மொத்த தங்கத்தில் 80% கோயில்களில் தான் இருந்திருக்கின்றது. மிகப்பெரிய மார்தோ கிஷ்டார் கோயில்கள் மட்டும்தான் என்று இல்லாமல் மக்கள் நடக்கின்ற நடைபாதைகளில் கூட சின்ன சின்ன கோயில்களை கட்டி அதில் தங்கத்தினால் செய்த சிலைகள் இருந்திருக்கின்றது. பாபிலோனில் வடக்கு வாசலில் இருந்த இஷ்டார் கோயிலின் இஷ்டார் தெய்வத்தின் சிலையின் உயரம் 18 அடி, எடை 35,000 பவுண்டுகளாம். இது முழுவதுமே தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது. இது தவிர இந்த கோயிலுக்குள்ளாக 217 சிறு சிறு சிலைகளும் இருந்திருக்கின்றது. இவை அனைத்துமே தங்கத்தினால் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போதாதென்று சுத்த தங்கத்தினால் செய்யப்பட்ட மேடை ஒன்று இந்த கோயிலுக்குள் இருந்திருக்கின்றது. இந்த மேடை 40 அடி நீளம், 15 அடி அகலமாக இருந்திருக்கின்றது. கோயில்களிலும் அரண்மனைகளிலும் இருந்த தங்கத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தால் ஒரு பெரிய மலை அளவு குமித்து விடலாம். பாபிலோனில் இந்த தங்க வேலை செய்கின்ற கொள்ளர்கள் மட்டும் 40,000 பேர் இருந்தார்களாம். எனவேதான் பைபிள் பாபிலோனை பற்றி குறிக்கும் போது பொன்னகர் என்று சொல்வதை ஏசாயா 14:4 வசனத்தில் பார்க்க முடியும். இந்த பாபிலோனில் பெரும்பாலான வீடுகள் சுட்ட செங்கல் அல்லது களிமண்ணாலான சுவர்களையே கொண்டிருந்தது. அதுபோக இவர்கள் அனைவருமே அந்த காலத்திலேயே மாடி வைத்து வீடுகளை கட்டியிருந்திருக்கின்றனர். இந்த பாபிலோனில் பெரும்பகுதியில் கட்டிட வேலையாட்களும் தச்சர்கள், கொல்லர்கள் போன்றவர்கள் தான் வாழ்ந்திருக்கின்றனர். இவர்களில் வெளியிடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகள் தான் ஏராளமாக இருந்திருக்கின்றனர். இப்படியாக வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகளை தகுதிக்கேற்றபடி தரம் பிரித்து அந்தந்த வேலைக்கென்று அமர்த்தி வைத்திருந்தனர். அவர்களில் யாராவது குடுகுடுப்புக்காரர்களாகவோ குறி சொல்லும் அருள் பெற்றவர்களாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு தனி மரியாதைதான். இந்த பாபிலோன் ஹமுரபி என்பவனினால்தான் தோற்றுவிக்கப்பட்டது என்று குறிப்புகள் கூறுகின்றது. இந்த பாபிலோன் ஏத்தியர், ஏலாமியர், அசீரியர்கள் போன்றவர்களாலும் ஆளுகை செய்யப்பட்டிருந்தது. கல்தேயர்கள் இந்த பாபிலோனை மிகவும் சீர்படுத்தி ஆட்சி செய்த போதுதான் இந்த பாபிலோன் புகழ் பெற்று விளங்கியது. இவர்களது ராஜ்யத்தை நியோ பாபிலோனியன் எம்பையர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்றைய காலத்தில் குறிப்பிடுகின்றனர். இதன் வலுவான தலை சிறந்த 3 ராஜாக்கள் நெபுபோலாசர், நெபுகாத்நேச்சார்,
மற்றும் மொராதாக் என்பவர்கள்தான். சுவாரஸ்யமே இல்லாமல் ஆட்சி செய்த நான்கு பேர் நெரிகிலிசர், லாபஷி மர்தோக், நெபோடினஸ் மற்றும் பெல்ஷாத்சார் என்பவர்கள்தான். ஒரு காலத்தில் மேட்டிமையாக செழிப்பினால் செழித்து விளங்கிய இந்த பாபிலோன் கடைசியில் பெர்சியர்கள் கையில் வீழ்ச்சியடைந்து அழிவை சந்தித்தது. இப்படியாக மேட்டிமையினாலும் செழிப்பினாலும் கொழுப்படைந்து தேவனுக்கு நிகராக தங்களை எண்ணுபவர்கள், தேவனுக்கு எதிராக செய்பவர்கள் அனைவரும் கடைசியில் வீழ்ச்சியைத்தான் சந்திப்பார்கள் என்பதற்கு இந்த பாபிலோன் ஒரு முன் உதாரணமாக நமக்கு இருக்கின்றது. இந்த வீடியோவில் நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம நகரங்கள் என்கின்ற தொடரில் முதல் 11 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.